வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக்ஸாக்கா. மனதுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு வீடியோ பதிவு. இது மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வீடியோ பதிவு ஏன் பதிவு செய்கிற அப்படின்னா, இதுபோல் நிகழ்வு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிக்காக தான் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு செய்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கெலாம் அந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து மிக கவனமாக இருக்கட்டும். இரவில் தூங்கிய 9 மாத குழந்தையை பாம்பு கடித்து இந்த குழந்தை உயிரிழந்த சம்பவம், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமேல் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நிறையா விழிப்புணர்வு பதிவு செஞ்சுருக்கிறேன். இந்தமாரி வந்து பாம்புகள் வந்து அதிகமாக விஷப்பாம்புகள் இரவு நேரத்தில் வரும். இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட நிகழ்வு எங்கே நடந்தது அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்குது. இந்த நிகழ்வு வந்து எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் தான் வந்து இந்தமாரி குழந்தைகளுக்கு 9 மாத குழந்தைக்கு வந்து ஒரு பாம்பு கடிச்சிது, அந்த குழந்தை வந்து என்னான்னு தெரியாமல் இறந்துருச்சு, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னாரு. ஃபோன் கால் மூலமாக என்கிட்ட பேசினார். அதை பற்றி ஒரு வீடியோ வாய்ஸ் கிளம்ப கேட்போம். கேட்டுட்டு இந்த குழந்தைக்கு விரிவாக நடந்தது என்ன, எந்த வகை பாம்பு கடிச்சிது, அந்த குழந்தைக்கு உயிரிழப்பு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ணா, ஒரு 9 மாதம் கழிக்கு வந்தேண்ணா. சரி, ஐயோப்பா, அது கடிச்ச அன்னைக்கே உங்களை நான் ட்ரைவ் பண்ண உங்க நம்பர் கிடைக்கவே இல்லை. அது நைட்டு படுத்து தூங்குறதுலாம் மணி ஒரு 1 மணி போல கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்கன்னா, ஒரு 12 வயசு பையன் படுத்துருந்துருக்கான் வெளியே. அந்த பையனை லைட்டா சீண்டு இருக்கும்போது அவன் ஏஞ்சி பாம்புன்னு பாத்துருக்கான். அது வெளி சொல்லாமே அவன் மட்டும் ஏஞ்சி வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களது. அது ஒரு வீட்டுக்குள்ள போய் 3 பேர் படுத்துருந்துருக்காங்க. ஒரு கை குழந்தை, ஒரு 9 மாசம் பெண் குழந்தை வந்து கிடைச்சிருச்சு பாம்பு. அது தெரியல அவங்களுக்கு குழந்தை ஆகுதுன்னு. அவங்க அம்மா எடுத்து தூக்கி பால் கொடுத்துருக்காங்க, குடிக்கல. பார்த்தா பெட்டு கடியில பாம்பு வந்துருக்கு. அப்புறம் அடிச்சு இது பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகக்குள்ளே திருவண்ணாமலை போற வயல பாதி வேலை இறந்துச்சு. நான் பண்ணல திருவண்ணாமலை ஜிஹெச்சுக்கு போற வயல வானாபுரம் கிட்ட போக்குல பைக்ல கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் சின்ன ஓமினி வண்டிருக்குல்ல, அது கிராசிங் பண்ணி போனாங்க. மினிமம் 20 நிமிஷத்துல போயிட்டாங்க. ஆனா போற வயல இறந்து இதுல டூ வீலர் போனாலும் ஆம்புலன்ஸ் போனாலும் 20 நிமிஷத்துல திருவண்ணாமலை போச்சு. நான் 36 கிலோமீட்டர் 20 நிமிஷத்துல போயிட்டாங்க. இல்ல, நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது வானாபுரம் தாலுக்கா அரளம்பாடி. நம்ம வாய்ஸ் கால் கேட்டோம், அவர் பேசினார் பார்த்தீங்களா. பாம்பு கிடச்சேனே வந்து இந்த குழந்தை அழுது இருக்குது. அழுதோடனே இந்த குழந்தை வந்து அவங்க அம்மா வந்து என்ன குழந்தை அழுதுன்னு தெரியாமையே வந்து குழந்தைக்கு வந்து பசியாட்டுறதுக்காக பால் கொடுத்துருக்காங்க. குழந்தை குடிக்கவே இல்லை, வலி அவ்வளோ அதிகமாக வேதனை இல்லை. அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. அழுக ஆரம்பிக்கும் போது என்னடா இப்படி அழுகுது அப்படின்னு எதிர்த்து பார்க்கும்போது பார்த்தா அந்த தூங்கு நேரத்தில் அந்த பாம்பு வந்து துணிக்கடியில் அந்த பாம்பு படுத்துருக்குது. அப்போ அதுக்கப்புறம் தான் பாம்பு பார்த்துருக்காங்க. பாம்பு பார்த்துட்டு ஐயோ பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு அப்புறம் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போதே வந்து அந்த குழந்தை வந்து இடையிலே வந்து குழந்தைக்கு வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த பக்கத்து இருக்கிற பையன் வந்து வீட்டு வாசலாம் தூங்கியிருக்கான். தூங்கும் போது ஒரு பாம்பு பார்த்துருக்கான். பாம்பு பார்த்த உடனே அலறி அடித்து வீட்டுக்குள்ளே ஓடிருக்கான். ஓடனே அப்போ வந்து யாராவது சொல்லியிருந்தா கூட அந்த பாம்பு இருக்கிறத தேடி பார்த்துக்கலாம். அந்த பையன் வந்து யார்ட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்டான். அது வந்து காலையில் சொல்கிறான், இந்தமாரி வந்து நான் ஒரு நைட் ஒரு பந்த அவங்க வீட்டு வாசலாம் பாம்பு பார்த்தேன், நான் பயந்து ஓடியாந்துட்டேன் அப்படின்ட்டான். அப்போது அந்த பாம்பு அந்த டயத்தில் தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. கடிச்ச டைம் பார்த்து வச்சுக்கலாம், நைட்டு இரவில் 1 மணி அளவில் இந்த பாம்பு இந்த குழந்தையே கடிச்சிருக்குது. கருப்பு நேரத்தில் வெள்ளக்கலர் கோடு. ஸோ இதுதான் வந்து காமன் கிரைட். இந்த கட்டுரை பாம்பு தான் அந்த குழந்தைய கடிச்சிருக்குது. நம்ம வந்து இந்தமாரி குழந்தைகளுக்கு வந்து நைட் அண்டத்தில் அழுகிறது, அந்த குழந்தை ஏதோ ஒரு விபரம் ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து தாமதிக்கே கூடாது, அதாவது லேட் பண்ணக்கூடாது. வெகு சீக்கிரமாக மருத்துவமனைக்கு தான் நம்ம வந்து கொண்டு செல்லணும். மருத்துவம்னா குழந்தைகளுக்கு வந்து சொல்ல தெரியாததுனால இந்தமாரியாக வந்து பாம்புடி போத்து உயிரிழப்பு நிறையா ஏற்படுது. ஸோ தயவுசெய்து குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. இரவு நேரத்தில் இனிமேல் கவனமாக இருங்க. இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ளே தூங்குனீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கதவை வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு கீழே கேப் இருக்கா பார்க்கணும். கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாம்புக்கு உள்ளே வரது கேப் வழியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேப் இருக்கா பார்த்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஜன்னலுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக தூங்கலாம். அதுபோக வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயும் நம்ம கீழ் தரையை பார்த்தீங்களா, அந்தமாரி இடத்துல வேஸ்ட்டான ஜாமான்லாம் நிறையா அடைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்னேக் ரெஸ்க்யூ போகிறோம், இப்போ பார்த்துருப்பேன், அவ்வளோ குப்பையும் கூட அடைச்சிருப்பாங்க. இந்த பாம்புகள் குப்பையும் கூட இருக்கிறதுனால வந்து அதிகமாக எலிகள் தஞ்சம் கொண்டுக்கிறது. இந்த எலி வாடைக்காக பாம்புகள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்கு கீழே அடிப்பகுதியில் வந்து சுத்தமாக வைங்க. ஸோ எந்த ஒரு கேப் இல்லாமல் வீட்டை சுத்தமாக வச்சுக்கங்க. அதாவது வீட்டு வெளிப்புறத்துலேயும் குப்பையும் கூடையும் போட்டு வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுத்தமாக வைங்க. இந்த எழுத்தவளை இருந்தாவே கண்டிப்பாக பாம்புகள் வர வரைக்கிறோம். அதுபோல் இந்த இரவு நேரத்தில் விஷப்பாம்புகள் இரவு நேரத்தில் அதிகமாக நடமாடுது. உணவுக்காகவும் வலித்தவர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாறி போகிறதுக்கும் இரவு நேரத்தில் விஷப்பாம்புகள் அதிகமாக வரும். சோரோரமே வருது. அந்த கதவு கேப் இருந்தேன்னு அது பாம்புகள் உள்ளே வர ஆரம்பிச்சிருது. உள்ளே வந்தோடனே நம்ம தூங்குற இடத்துக்கு வந்துடுது. வந்த உடனே வந்து நம்ம தெரியாமல் கை கால் பிறண்டுறதோ பிறண்டு தூங்கும்போது வந்து பாம்பு படும்போது அந்த பாம்புகள் நம்மளால் கடிச்சிருது. ஸோ அதனால் வந்து தூக்கத்திலே, அதாவது பாம்பு கடிச்சதுனால தூக்கத்திலே வந்து உயிரிழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ அதனால் வந்து இரவு நேரத்தில் தயவு செய்து கவனமாக பார்த்துங்க. இரவில் தூங்கும்போது கொஞ்சம் உயரமாக நட தூங்குங்க. உங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்குங்க. இந்தமாரி பாம்பு கடி விபத்து, இந்த குழந்தைக்கு 9 மாத குழந்தைக்கு ஏற்பட்ட விபத்து வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு செஞ்சுருக்கிறேன். முடிஞ்சவளவுக்கு இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா இந்தமாரியாக விபத்துலாம் ஏற்படுது, பாம்பு கடி விபத்து நிறையா ஏற்படுது. அதனால் வந்து இரவு நேரத்தில் வெளியில் தூங்குறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். வெளியில் தூங்கினாலும் கொஞ்சம் உயரமானதை தூங்குங்க அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்த அனைவரும் வந்து எடுத்து சொல்லுங்கள். இரவு நேரத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த காமன் கிரேட் கட்டுரிம் பாம்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த கட்டுரிம் பாம்புகள் இப்படி தான் இருக்கும். கருப்பு நிறத்தில் வெள்ளக்கலரில் கோடு, தலைப்பகுதியிலிருந்து முனி வாழ் பகுதி இருக்கும் வெள்ளக்கலர் கோடு இருக்கும். தலைப்பகுதி வந்து பிளெயினாக கருப்பு நிறத்தில் இருக்கும். இதுதான் காமன் கிரேட், அதாவது கட்டுவிரியன். இந்த வகை பாம்புகள் கடிச்சு அப்படின்னா நம்ம கடிப்பட்ட இடம் வந்து தடமே தெரியாது. கடிச்சு 20 நிமிஷத்தில் வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்னா, கண் இமை மூடுறது, நாக்கு சேர்ந்து போகிறது, உடம்பு சோர்வு ஏற்படுறது, மயக்க வர்றது, கோமா செஸ்ட்டில் போகிறது, இந்தமாரி எல்லாம் நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்படும். இந்த கட்டுரிம் பாம்புகள் வந்து நரம்பண்டத்தை பாதிக்கிறது. நம்ம உடம்புல எங்கே கடித்தாலும் நரம்பு எல்லாமே வேலை செய்யாமல் ஃபுல் டோட்டல் லாக் ஆகிரும். அதனால் வந்து இந்த பாம்பு கடித்தா இந்தமாரியாக சடனாக பாதிப்பு ஏற்படுது. இந்த வகை பாம்புகள் அதிகமாக இரவு நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வருது, உணவு தேடி அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த பாம்பு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் காமன் கிரேட் கட்டுவிரியல். ஸோ தயவுசெய்து இரவு நேரத்துலையும் உங்கள் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துங்க. இரவு நேரத்தில் பாதுகாப்பாக தூங்க. இந்த வீடியோ பதிவு நண்பராக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு மிகவும் ஒரு வருத்தமான பதிவு தான் இது. அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது, பார்க்கலாம்.